காய்ஸ் இப்போ வந்து நான் ஜெயம் படத்தில் கூட ஒரு பாட்டு வரும்ல காய்ஸ் இருந்தது இந்த இடத்துல எடுத்தது தான் இது பாருங்க காய்ஸ் இங்கே பார்த்தா ஜெல்லி ஃபிஷ் இங்கே இருக்குது ஜெல்லி ஃபிஷ் இப்படி இந்த மாதிரி கரையோரத்தில் வந்து கிடக்குன்னு தெரியல இங்கே ஒரு கடலோரம் வாங்கிய காற்று ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் காய்ஸ் இந்த உலகம் ரொம்ப பெருசு குண்டு சுட்டிலே குதிரை ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏன்னா ஹே காய்ஸ் வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கோவலம் பீச்சில் தான் இருக்கிறோம் நேற்று நேட்டே சொல்லியிருப்பேன் அந்த துட்டிப்பாலத்துக்கு போனாக்கில் அங்கே நம்ம குளிச்சுட்டு அப்படியே கோவலம் பீச்சை காட்டலாம்னா ஏன்னா கோவலம் பீச்சில் அங்கே ஒன்றும் பெருசாக ஏற்கனவே பீச்சு தானே காமிச்சோம் அதனால் நான் காமிக்கிறேன் இன்றைக்கி டே 3 பார்த்தோம்னா நம்ம இங்கேருந்து கோவலம் பீச்சிலேருந்து பார்த்தோம்னா வர்க்காலா போயிட்டு வர்க்காலாவிலேருந்து அங்கிட்டு போகிற வழியில் குற்றாலம் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் இன்னும் பிளான் வந்து ஓகே ஆகலை அது எப்படின்னு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளம்பணும் இப்போ போயிட்டு வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே புட்டும் கடலைக்கறியும் சாப்பிட்டோம் அது வீடியோ ஃபோட்டோவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு கடலைக்கறிக்கும் புட்டுக்கும் அந்த புட்டும் அதுக்கும் புட்டில் கொஞ்சம் இனிப்பு பத்தலை புட்டில் கொஞ்சம் இனிப்பு பத்தலை ஏன்னா இங்கே அப்படி தான் பண்ணுவாங்களா என்ன தெரியல நம்ம ஊர்லாம் இனிப்பாக போடுவாங்க இங்கே புட்டு இனிப்பு பத்தலை இங்கே அப்படி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவோம் காய்ச்சி மணி பார்த்தோம்னா இப்போ ஒரு 8-9 மணி ஆக போகுது கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் அசந்தே தூங்கியாச்சு சரி அதனால் இங்கேருந்து ஒரு 9:30 மணி போல் இங்கேருந்து கிளம்பிட்டு கரெக்டாக கிளம்பினோம்னா கரெக்டாக இருக்கும் கிளம்பிட்டு இங்கேருந்து கோவலம் பீச்சிலேருந்து நேராக வர்க்காலா தான் அதெல்லாம் நம்ம வந்து மோட்டோ வளர்க்கிங்கில் பார்ப்போம் ஓகே ஓகே காய்ச்சி இப்போ பார்த்தோம்னா நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ பீச்சுக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி தான் போயிட்டுருக்கோம் இதுதான் இந்த பீச் கோவலம் பீச் சொல்கிறபடி ஒன்றும் இல்லை நார்மலான ஒரு பீச்சு தான் இங்கே கோவலத்தில் இங்கே மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை அதான் இந்த இடத்த அப்படியே சும்மா காமிச்சிட்டு போகலாம் தான் வந்தேன் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு நார்மலான பீச் மட்டும் தான் இங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு பீச் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இந்த பக்கத்தில் இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அங்கே தான் பைக்லாம் போட்டு போகிற மாதிரி இருக்கும் ரூம்ஸ் பார்த்தோம்னா இங்கேயே கிடைக்கும் நார்மலான ஒரு ரூம்ஸ் மட்டும் தான் இது நார்மலான ஒரு பீச்சை பிறகு அது மாதிரி தான் இருக்குது ரொம்ப பெரிய பீச்செல்லாம் கிடையாது நிறைய பேர் இருப்பாங்கண்ணா ஆள் நிறையா இருக்கும் சரி ஓகே இங்கே தான் நம்ம கிளம்பலாம் ஓகே ஓகே கோவலம் பீச் பாய் எடுக்கிறதுக்குலாம் அவசரம் ஓகே காசு ஏறி கிளம்பியாச்சு நேற்று இந்த அளவுக்குல தான் பிரேக்கு அப்ளை ஆகாமல் ரொம்ப கஷ்டமாக போச்சு சரியான மீடு இந்த அளவுக்குல முன்னாடி போனோம் எனக்கு முன்னாடி போனவங்க நிப்பாட்டிட்டாங்க நானும் நிப்பாட்டிட்டு ஃப்ரண்ட் பிரேக்கை ஃபுல்லாக அழுதுட்டேன் ஃப்ரண்ட் டயரில் தான் ஒன்றுமே இல்லையே சர்ன்னு வலிக்கிட்டு வந்துருச்சு அது சாட்டுக்கு கீழே அப்புறம் கடைசியாக பின்னாடி இருந்த ஒரு என்எஸ் பைக்கில் மோதிட்டு நின்றுச்சு கொஞ்சம் ஏற்ற மாதிரி தான் இருக்குது ரோடு எல்லாமே எல்லா பக்கத்துமே இப்படி தான் இருக்குது இங்கே இதுவும் மலை பிரதேசத்தில் ஓட்டுற மாதிரி இருக்குது பீச்சே போகிற வழியில் எங்கேயா ஒரு லக்கில் நிறுத்தி பெட்ரோல் அடிச்சு போயிடணும் ஒரு 300 ஒரு 400 பெட்ரோல் போட்டோம்னா போதும் ஓரளவுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும் வர்க்காலா பீச்சிலே போயிட்டு வர்க்காலா பீச்சே பீச்சை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறது தான் இங்கேருந்து போகிற வழியில் பார்த்தோம்னா குற்றாலம் போகலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம் குற்றாலத்தை போய் குளிக்கலாம் அப்படின்னு ஒரு சப்போஸ் குளிக்க முடியாது தெரியல குளிச்சிட்டோம்னா ஓகே அப்புறம் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நடந்துகிட்டு இருக்குது அதாவது இந்த வர்க்காலா ரோடு பார்த்தோம்னா ரோடு ஒரு நடந்துகிட்டு இருக்குது நிறைய இடத்துல இந்த மாதிரி ரோடெல்லாம் வந்து பெருசுபடுத்தி அதை அகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால சைடிலலாம் சில இடங்களில் போக வேண்டியதாக இருக்குது சைடில் போகிற ரோடு என்னமோ இப்படி நம்ம செங்குத்தெல்லாம் போகுது 90 டிகிரி நேர்க்கு ஓடத்துல அப்படியே அவ்வளோ நேராக போய்கிட்டு இருக்குது நம்ம 1 hour 20 minutes போயிடலாம் லாஸ்ட் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டே போனோம்னா போயிடலாம் நம்ம இடையில நின்று போட்டோம் ஸ்டோப் பண்ணோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் வர்க்காலா ரோடு வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும் காய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ட்ரெயின் வருதுன்னு பார்த்தாக்க ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கான் ட்ரெயின் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் ட்ரெயின் வரல அவன் சின்னதாக ஒரு ரயில் பெட்டி மட்டும் தான் போகுது நான் கூட பெரிய ட்ரெயின் தான் வருதுன்னு நினச்சேன் காய்ஸ் ஆனால் பார்த்தா சின்னூண்டு ட்ரெயின் தான் போகுது அது என்னமோ பஸ்ஸு கணக்காக வேன் மினி வேன் கணக்காக ஒயங்கன்னு ஓடிடுச்சு அப்படியே ஈசிஆர் ரோட் வழியாக அப்படியே கடலோரமாக போகிற மாதிரியே ஒரு ரோடு செலக்ட் பண்ணியிருக்கோம் அது வழியே தான் போய்கிட்டு இருக்கோம் செம்மையாக இருக்குது இங்கேருந்து ட்ரோன் விட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்மள்கிட்ட ட்ரோன் கிடையாது அதனால் நம்ம நார்மல் வாக்கிலே பார்க்கலாம் இது பாருங்க இங்கேருந்து ஆற்று தண்ணி இங்கேருந்து வருது ஆற்று தண்ணி இங்கேருந்து வந்து இந்த பக்கமாக கடலில் ஃபுல்லாக கலக்குது நான் சொன்னதில் இப்போ ஈஸியாக வழியாக தான் போகிறோம் அப்படின்னு இந்த இடத்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஏதோ கப்பல் ஏதாவது கட்டுமானது பண்ணிக்காக வந்து நிற்கிது நினைக்கிறேன் ஏதோ ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கும் நினைக்கிறேன் இங்கே பாருங்க காய்ஸ் இங்கே பார்த்தா ஜெல்லி ஃபிஷ் இங்கே இருக்குது இப்போ தான் பார்க்குறேன் நான் எங்கே வரல ஜெல்லி ஃபிஷ்ஷு ஜெல்லி ஃபிஷ் இப்படி இந்த மாதிரி கரையோரத்தில் வந்து கிடக்குன்னு தெரியல இங்கே ஒரு ஜெல்லி ஃபிஷ் இருக்குது அங்கே ஒரு ஜெல்லி ஃபிஷ் இருக்குது இதான் அங்கே ஒரு ஜெல்லி ஃபிஷ் இருக்குது
இந்த அங்கே ஒரு ஜெல்லி ஃபிஷ், அது நீந்தி அந்த பக்கம் போயிடுச்சு. சின்ன சின்ன குட்டி குட்டியாக நிறையா ஜெல்லி ஃபிஷ் இதில் இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த அழகான இடத்துலேருந்து இப்போ கிளப்ப போகிறோம். இங்கே பார்த்தோம்னா ஜெல்லி ஃபிஷ் நிறையா கிடக்குது காய்ஸ் உள்ள கடல் ஆழத்துக்குள்ளே தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னமோ புதுசாக ஒரு கடல் ஓரமாக கரையோரமாக வந்து நிற்குது. இந்த பக்கம் பாருங்களேன், ஆலப்புழாவில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. போட்டிங்கு அந்த நடுவில் ஆறு, அப்படியே ஆலப்புழாவில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் சம்திங் இருக்குது, 35 நிமிஷம் சம்திங் இருக்குது நம்ம வர்க்கலா போகிறதுக்கு. இதே ஒரே ஈஸியாக ரூட்டு தான், இந்த ரூட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த ஈஸியாக ரூட்டை, யார் ஈஸியாக ஈஸியாக நம்ம ஏரியாவில் இருக்கதே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த கடலோரமாக இருக்க ஈஸியாக ரூட்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொல்லலை பார்த்தீங்களா, கடல் இருந்தால் இருக்குது, ரோடு இருந்தால் இருக்குது, கடல் இருந்தால் இருக்குது, ரோடு இருந்தால் இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே கடல் அப்படியே பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். செம்மையாக இருக்குது இந்த ரூட்டு. கன்னியாகுமரியிலேருந்து வர்க்கலா போகிறீங்க அப்படின்னா இந்த ரூட்லேயே வாங்க காய்ஸ். இந்த ரூட்டு செம்ம, வேற லெவலில். யார் நடமாட்டமோ அந்தளவுக்கு இல்லை, பஸ்ஸு இந்த மாதிரி டிராஃபிக் டென்ஷன் இல்லை. இது சூப்பராக இருக்குது இந்த ரோடு இதில் போகிறதுக்கு. இப்போ பாருங்களேன் வீவை எவ்வளோ அழகாக இருக்குது. கடல் ஓரமாகவே அப்படியே ரோட்டில் பயணம் பண்ணுறது எவ்வளோ சூப்பர் தெரியுமா. கடலோரம் வாங்கிய காற்று இனிதாக இருந்தது நேற்று, கடலோரம் வாங்கிய காற்று இனிதாக இருந்தது நேற்று. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் காய்ஸ், இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஏன் தெரியுமா, நானாக ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளேயே உள்ளே இருந்து வளர்ந்தவன். ஊர் எப்படின்னா, ஊரை விட்டால் ஸ்கூலு, ஸ்கூலை விட்டால் மறுபடியும் வீடு, விளையாடுறது, இப்படியே ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே ரொம்ப இருந்துட்டேன். இங்கெல்லாம் வந்து இந்த கேரளாவில் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் நான் சுற்றி பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. என்ன தெரியுமா, உலகம் ரொம்ப பெருசு, நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே தான் சுற்றி இருக்கோம், அவ்வளோ நாளா குண்டு சட்டிலேயே குதிரை ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே வெளியூருக்குலாம் எங்கேயும் அவ்வளோ போனதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நான் வெளியில் வர்றது, இந்த மாதிரி பைக்கில் வர்றது, பஸ்ஸு காரில் கூட நான் அவ்வளோ போனது கிடையாது. அந்த மாதிரியே நான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துட்டேன். எங்கள் வீட்லேயும் அவ்வளோ பெருசாக எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம், பண்ண மாட்டோம், அப்படி தான் இருப்போம். இப்போ நான் ஒரு லவ் இதுக்கு வந்ததுக்கப்புறமாக்கு ஃபஸ்ட்டு சென்னைக்கே நான் போன கிடையாது, ஆனால் மும்பைக்கு ட்ரைனிங் போனேன். அப்போ தான் மும்பையோடைய அழகு என்னென்னு தெரிஞ்சு, அப்போ தான் நானும் புரிஞ்சுக்கிட்டே மாதிரி நிறைய இடத்துக்கு போகணும், வரணும் அப்படின்லாம் நினச்சேன். அப்புறமாக்கு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அப்புறமாக்கு தான் பைக் வாங்கி இப்போ தான் அந்த ஆசைகள்லாம் கொஞ்சமாக நிறைவேறுது. ஆனால் நான் இன்னும் போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நிறைய விஷயத்தில் நான் மிஸ் பண்ணுறேன், நிறைய விஷயத்த இன்னும் பார்க்கக்கூட இல்லை. அது மாதிரி பார்த்தோம்னா இந்த ரோடு, இந்த அழகு, இந்த மாதிரி நல்ல பிளேசஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேஸஸ், சூப்பர் சூப்பர் பிளேஸஸாக இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் அழகழகான வீடு, அழகழகான பீச் ஓரமாக இருக்க வீடு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இங்கே சூப்பர் சூப்பராக இருக்குது. உலகம் வந்து சின்னம் கிடையாதுடா, ஒரு வட்டம் கிடையாது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, நிறைய இடத்த இந்த மாதிரி தான் பார்க்கணும், போகணும், வரணும் அப்படிலாம் தோணுது. நம்ம இவ்வளோ நாளாக ஒரு குண்டு செட்லேயே குதிரை ஓட்டிட்டோம், இனிமேவாத அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது காய்ஸ். ஏதோ நான் மனசில் பட்டதை சொன்னேன் காய்ஸ், அவ்வளோதான். இனிமேல் உங்களுக்கும் சொல்கிற அதுதான் காய்ஸ், என்னென்னா உலகம் ரொம்ப பெருசு. அந்த உலகத்தை வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக சுற்றாட்டாலும் அட்லீஸ்ட் நம்ம இந்தியாவிலேயாவது நிறைய இடங்களுக்கு போகணும், வரணும். ஏன்னா இந்தியாவிலேயே இவ்வளோ அழகழகான இடங்கள்லாம் இருக்கும்போது நம்ம வெளிநாடு போகணும் போய் பார்க்கணுங்கிறதுலாம் அது ரெண்டாம் பட்சம். நம்ம இந்தியாவிலே நிறைய இடங்கள் இருக்குது, நம்ம ஊர்லேயே நம்ம சுற்றி பார்க்கலன்னா என்ன அர்த்தமா. கேரளாவில் நிறைய பேர் மெஸ்ஸி ஃபேன்ஸ் தான் அதிகம் நினைக்கிறேன், ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி இருக்கப்பலில்ல, அவரோட ஃபேன் தான் இங்கே நிறைய பேர் அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேரளாவில் நுழைஞ்சதுலேருந்து இங்கே ஃபுல்லாக எந்த இடத்துல வர்க்கால ரூட்டு ஃபுல்லாக பார்க்குறேன், மெஸ்ஸியோடைய போஸ்டர்ஸும் இதுவும் தான் அதிகமாக இருக்குது, பேனரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே ஆச்சு, பார்த்தோன்னா நம்ம வர்க்காலாவுக்கு வந்துட்டோம். வர்க்காலா பீச்சுக்கு பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. இன்னும் ஃபாரினர்ஸ் தான் அந்த கேரளாவுக்குள்ளே என்ட்ரானால எங்கே பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது கோவளம் பீச்சுக்கிட்டேயும் அங்கேயும் அதே மாதிரி தான், இங்கேயும் வர்க்காலா பீச்சுக்கிட்டே இங்கேயும் அதே மாதிரி தான், ஃபாரினர்ஸும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. வர்க்காலாங்கிறது ஒரு தனி தாலுக்கான்னு நினைக்கிறேங்க காய்ஸ். ஒரு இடத்துல பார்த்தேன் வர்க்காலா தாலுக்கா ஆஃபீஸ் போட்டுருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு வர்க்காலா வந்து தனி ஒரு தாலுக்காவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இது, பீச்சுக்கு போகிறாங்க தாக்கா மேலே இதுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஹேர் பின் பெட்டெல்லாம் இருக்கு. பீச் வந்தாச்சு காய்ஸ், இதாக இருக்குது பீச். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம வர்க்கலா பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நம்ம பாண்டிபுரம் தெரிஞ்சவங்களுடைய ஹோட்டல் பக்கத்துலேயே பார்க்கிங் இருந்துச்சு, ஆனால் பைசா தான், பார்க்கிங்க்கும் பைசா தான். ஒரு பைக்குக்கு பார்த்தோம்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ வண்டியெல்லாம் இப்போ அங்கே வச்சுட்டு இப்போ பீச்சு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம்.
இந்த உள்ள பீச் வந்து பக்கத்துலயே தான் ஸ்டேஸ் இந்த ரூம் ஸ்டேஸ் இருக்குல்ல அது பக்கத்துல தான் வந்து இங்க பீச் வச்சிருக்காங்க. பேக் வியூ அப்படியே இந்த பீச்சோட பேக் வியூ அப்படியே காட்டுறேன் பாருங்க. இந்த பீச்சோட பேக் வியூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. செம்ம சீனிக்கா ரொம்ப அழகா இருக்குது. சூப்பராக இருக்குது வர்க்கலா. இது மினி கோவா மாதிரி இந்த இடம் சரிங்களா. இது வந்து செப்பரேட்டாக ஒரு நாள் தனியாக ஒரு வாட்டி வந்து வரணும். இப்போ இங்கே வந்து ஒரு 2 days இந்த தங்கி இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி போகணும். அந்த மாதிரி ஒரு நாள் வரணும். இங்கேருந்து பார்க்கல இந்த வியூ சூப்பராக இருக்குது காய்ஸ். இந்த அவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங் டைத்தில் தான் அந்த பீச் நல்லா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா சன்செட் ஆகிறது இந்த பக்கம் தான் ஆகும். அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே எது பார்க்கல இருந்தது. இங்கே வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இது பாருங்க வியூ. சமசினிக்காக இருக்குது இங்கேருந்து பார்க்கல. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஃபாரினர்ஸாக தான் இருக்காங்க. இந்த பீச் கிட்டே வந்தாச்சு காய்ஸ். இந்த பாறையில் அந்த கல்லுட்டை நெட்டு மட்டும் அப்படியே போயிடலாம் தான் முடிவு பண்ணியாச்சு. இங்கே ஈவினிங் டைத்தில் வந்தால் தான் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வியூ பாருங்களேன் சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைத்தில் வந்தாங்கன்னா அதை மட்டும் தான் சூப்பராக இருக்கும். மற்றபடியும் மற்ற நேரத்தில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 2-3 நாள் ஸ்டே பண்ணி இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்தா தான் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஜாலியாக அந்த குளிச்சுட்டு அப்படி என்ஜாய் பண்ண முடியும். 2-3 days இங்கே ஸ்டே பண்ணியிருந்தால் தான் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு வரதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். இது கன்னியாகுமரியில் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். கன்னியாகுமரியில் வந்தீங்கன்னா 100 kilometers சம்திங் தான் வரும். ஓகேவா. இங்கே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மேலே ரிசார்ட்லாம் சூப்பர் சூப்பர் ரிசார்ட்டாக இருக்குது. அங்கே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ரீ வியூவை பார்த்து அதாவது கடல் வியூவை பார்த்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஜோடியாக வந்தால் தான் இங்கே செட் ஆகும். சிங்கிளாக வந்தீங்கன்னா வயிற் தெரிஞ்சு அவிஞ்சு போய் தான் வெளியில் போவீங்க. அதனால் யாரும் சிங்கிளாக வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஜோடியாக வந்தால் தான் இங்கே நல்லா இருக்கா இதெல்லாம் கம்மி. இல்லை பசங்களோட குரூப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான். அப்படி வந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக வயிறு எரிய முடியும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்காங்க எல்லாருமே. இங்கே எல்லாமே டபுள்ஸ் தான் கமிட்டடு தான் எல்லாம். ஓகே ஆச்சு. இப்போ பார்த்தோம்னா வர்க்கால வந்து கிளம்பியாச்சு. பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ பெட்ரோல் போட்டேன். ஒரு 700 போட்டிருக்கேன். அது இல்லாமல் செயினில் வேறு ரொம்ப காஞ்சி போச்சு. அதே லூப்பே அடிச்சிட்டோம்னா ஒரு வழியாக வேற முடிச்சோம். ஓகே ஆச்சு. போதும்னா நம்ம வர்க்காவில் வந்து கிளம்பியாச்சு. இனிமேல் 2 hours இப்போ பார்த்தோம்னா இதுக்கு தான் இப்போ குற்றாலத்துக்கு தான் இப்போ மேப் போட்டிருக்கோம். இங்கேருந்து குற்றாலம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மற்றபடி வர்க்காலெலாம் வரோம்னா காசு அள்ளிக்கிட்டு தான் வரும் இருக்குது. ஏன்னா அந்த ஏரியா அப்படி காய்ஸ் அவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. எங்கே நுழைஞ்சாலும் எல்லாம் ஹை ரேட்டு ஹை பிச் ரேட்டு தான் போடுறாங்க. அந்த பீச் ரெசார்ட்டு பீச்சில் இருக்கிறது நாங்கள் இங்கே அதனால தான் தங்கவே இல்லை. நாங்கள் அதனால தான் நாங்கள் கோவளத்தில் தங்கிட்டோம். பீச் ரெசார்ட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லி. பீச் ரெஸ்டாரண்ட்டு அப்படியே பீச்சை பார்த்துக்கிட்டே அப்படி சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல அட்மாஸ்பியராக பண்ணியிருக்காங்க. ஆனால் காசு வேணும். ஃபாரினர்ஸுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும். இது வந்து ஒரு ரசனையோடு இருப்பாங்க. அதனால் இந்தியாவில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து பட்ஜெட் டூரிங் மாதிரி போயிட்டுருக்கோம்ல அதனால் செட் ஆகாது. இந்த வர்க்கால வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அதாவது குற்றாலம் போகிற ரோடு வேறு லெவலும் இருக்குது காசு. சும்மா டேர்னிங்ஸ்லாம் வேறு வேறு லெவலும். வண்டி கீழே ஃபுல்லாக படுக்குது. மற்றபடி நம்ம தென்மலை ரூட் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். தென்மலை ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வர்க்காலா டு தென்மலை தென்மலை அந்த ரூட் வழியாக தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டு சூப்பராக இருக்குது காய்ஸ். நிஜமாவே இந்த பக்கம் ரெண்டு பக்கமே இருக்குது. தென்மலைக்கு போகிற வழியில் பார்த்தோம்னா அந்த ரெண்டு பக்கமே இருக்கிறதுலாம் ரப்பர் மரம் காய்ஸ். இந்த பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாங்குச்சியை கட்டி போட்டு அதில் தொங்க விட்ருக்காங்க. எல்லாமே ரப்பர் மரம். இதெல்லாம் இது எல்லாமே ரப்பர் மரம் தான் காய்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் மரம் தான். நிறைய படத்தோட ஷூட்டிங்ஸ்லாம் இங்கே தான் எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ தான் ரப்பர் மரத்தை ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறேன். எல்லா மரத்துலேயும் கொட்டாங்குச்சி கட்டியிருக்கு. அது மாதிரி ஒரு மாதிரி கோடு போடா அதை வெட்டி விட்டுருக்காங்க. அதை அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அந்த பால் வடிகிற மாதிரி. ஏன்னா இது தனி ஒரு நம்மளுடைய தோட்டமாக தான் இருக்கும். அது இதுதான் காசு. இந்த தென்மலை டேமுங்கிறது தென்மலை டேம் அங்கே ஒரு இடம் இருந்துச்சு. அதில் ஆனால் நான் அங்கேயும் நிற்கலை. இங்கேயே வந்துட்டோம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அதுலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போது தண்ணி வரல. இப்போ அங்கிட்டு தான் தமிழ்நாடு. ஓ, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு தண்ணி வருதா? தண்ணி நல்லா க்ளீனாக இருக்கு. இந்த பக்கம் சூப்பராக இருக்குது. இந்த இதுலேயும் இதாக இருக்குது. நாம் பார்த்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோன்னா ஜெயம் படத்தில் கூட ஒரு பாட்டு வரும்ல,
அந்த பாட்டில் கூட பார்த்தோம்னா ஒரு ரயில்வே ட்ராக்ல எல்லாருமே போவாங்க. அந்த சீன் பார்த்தோம்னா இங்கே எடுத்தது தான் காசு இருந்தது, இந்த இடத்துல எடுத்தது தான். இது பார்த்தோன்னா மலைக்குள்ளே குடஞ்சு அதுக்குள்ளே ரயில்வே ட்ராக் போட்டு இந்த மாதிரி கீழேயும் அதே மாதிரி போட்டிருக்காங்க மேலே. இது பார்த்தோன்னா மேலே இருக்குது, இது கீழே தான் நம்ம போகணும் வரணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த இடம். ஓகே காய்ஸ், லாஸ்ட்டாக குற்றாலத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் ஃபுல்லாக வீடியோவே எடுக்க முடியல, கோப்ரோவில் பேட்டரி இல்லாமல் சார்ஜு ஆஃப் ஆயிடுச்சு, பேட்டரி கோப்ரோ ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குற்றாலம் போயிட்டு குளித்தோம், நான் குளிக்க மற்றவங்களாம் குளித்தாங்க, ஏன்னா எனக்கு தண்ணி கம்மியாக இருந்ததுனால எனக்கு குளிக்க தோணலை, நான் தோட அதை விட்டுட்டேன். ஸோ அப்போ அப்புறம் பார்த்தோம்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி குற்றாலத்துலேருந்து ஒரு 7:30 போல் கிளம்புனோம். கிளம்பி கிட்ட இப்போ காது பார்த்தோம்னா நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் கிட்ட வந்தாச்சு, ஒரு டோல்கேட்டு பக்கத்தில் அடிக்கிறோம். இது இந்த வீடியோ வந்து நான் இத்தோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா இனிமேல் வந்து கோப்ரோ எடுக்க முடியாது, அதனால் இந்த வீடியோ நான் இத்தோட முடிச்சுக்கிறேன். இதை என் பண்ணுறதுக்காக தான் இந்த லக்கில் நின்று இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோட பிளேலிஸ்ட்டு பார்த்தோம்னா தனியாக புதுக்கோட்டை டு கன்னியாகுமரி ரைடு டு வர்க்காலா அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோவில் ஜடஸ் விஜய் விஜி, டாடா பாய், சி யூ. அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். ஓகே பாய்.